ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமா குப்பர். இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை வந்து நம்ம கழுவி, நமக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு பருப்பு கழுவி வச்சுக்கோங்க. அதில் பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், சீரகம் மிளகு கொஞ்சம் போட்டு தக்காளி போட்டு வேக வச்சுருங்க. தண்ணி விட்டு அப்புறம் எண்ணெய் வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு வரமிளகாய் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டு நீங்கள் சாம்பாருக்கு என்ன காய்கறி வச்சுருக்கிறீங்களோ, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, எதாவது வேணாலும் என்ன காய் வச்சுருக்கிறீங்களோ அந்த காயை உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், சாம்பார் தூள் போட்டு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை நல்லா கடைஞ்சி எடுத்து சாம்பாருக்கு அந்த காய்க்குள்ளே கொட்டிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. புளியை கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா, காய் வெந்ததுக்கப்புறமா புளி ஊற்றிடுங்க. சாம்பார் ரெடி.